ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் வித் செஃப். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சமைச்சு காட்ட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில்லாத பீட்ரூட் பொரியல் செஞ்சு காமிக்க போறேன். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் கடலை துருவுன தேங்காய், கொத்தமல்லி, எலுமிச்சை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு. பீட்ரூட்டை எப்படி பார்த்து வாங்கணும்னா, கிள்ளி பார்த்து வாங்கணும். கடலையை ஒரு மெஷில போட்டு அரை அரைச்சி வச்சுக்கணும். பீட்ரூட்டை தோலை உரித்து துருவி வச்சுக்கலாம். பீட்ரூட்டை திருவி வச்சுட்டேன். கடலையை மிக்சியில் போட்டு ப்ரெஷ் பண்ணி வச்சுட்டேன். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் பீட்ரூட்டை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கணும். அடுத்து ஜீரகத்தூள் போட்டுக்கணும். அடுத்து உப்பு போட்டுக்கணும். இப்போ கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கணும். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சா கடலை எடுத்து போட்டுக்கணும். தேங்காவோ போட்டுக்கணும். அடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆஃப்டர் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இது ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான அடுப்பு இல்லாத பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சின்ன குழந்தைங்க கூட கொடுக்கலாம். ஏன்னா சின்ன அவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது சாப்பிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.